சென்னை கொளத்தூரில் சரக்கு போதையில் தாறுமாறாக டூ வீலர் ஓட்டி தடுமாறி விழுந்த பெண் ஒருவர் அரசு மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்டதோடு பெண் போலீசாருடன் குடுமிப்பிடி சண்டையிட்டதாக அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு, சுத்தும் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சு, ஏகத்துக்கும் எகிரி குதித்து தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் வாயால் வம்பிழுத்து போலீசாரிடம் பங்கமாக சிக்கிய இன்ஸ்டாகிராம் போதை யுவராணி ரேவதி இவர்தான். புழல் விநாயகபுரத்தைச் சேர்ந்த அழகு நிலையத்தில் வேலை பார்த்து வந்த ரேவதி என்ற ரேகா சம்பவத்தன்று இரவு போதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கியதால் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. காலில் ஏற்பட்ட சில்லறை காயத்துடன் பெரம்பூர் பெரியார் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு நோயாளிகள் பலர் வரிசையில் நின்றிருந்த நிலையில் தன்னால் வரிசையில் நிற்க முடியாது என்று மருத்துவமனையில் வம்பிழுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. காவல் நிலையம் மையத்தில் இருந்த பெண் போலீசாரிடம் இரவில் இருந்த மருத்துவர்கள் புகாரளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண் போலீசார் போதையில் உள்ள பெண்ணின் செல்போனை பறித்துள்ளார். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த போதை யுவராணி ரேவதி சமாதானப்படுத்திய பெண் போலீசை தலைமுடியை பிடித்து இழுத்து சண்டையிட்டு ஆபாசமாக பேசி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த ரோந்து போலீசார் இன்ஸ்டாகிராம் போதை யுவராணி ரேவதியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற முயன்ற போது செல்ல மறுத்து தன்னுடைய வரலாற்று புராணத்தை பங்கமாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்ஸ்டாகிராம் போதை யுவராணி ரேவதி போலீசுடன் செல்ல மறுத்து அக்கம் பக்கத்தில் நின்றவர்களிடம் பஞ்சாயம் வைக்க அந்த நாட்டாமைகள் போலீசுடன் செல்லுமாறு தீர்ப்பு வழங்கினர். ஒரு கட்டத்தில் தான் சட்ட கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிப்பதாகவும் தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறிய இன்ஸ்டா பியூட்டியை சமாதானப்படுத்தி முதல் உதவி சிகிச்சைக்கு பின்னர் அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அவரது போதை தெளிந்ததும் செவ்வாய்க்கிழமை காலை அவரை காவல் நிலையம் அழைத்து வந்த செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குடி போதையில் இருந்த ரேவதி 11ஆம் வகுப்பு மட்டுமே படித்து வருகிறார் எனவும் திருமணம் முடிந்து நிம்மதி இல்லாததால் குடித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மன உளைச்சலில் மது போதையில் தவறிழைத்து விட்டேன் என்று கதறி அழுதுள்ளார். இவர் மீது புழல் பகுதியில் உள்ள ஒரு கடையில் இதே போன்று பிரச்சினை செய்ததாக வழக்கு உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஆபாசமாக பேச்சு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜெம் டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ரஃபீக் உடன் தாமோதரன்.